نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم ألوات أرلالنم نقرة أنبرة يونما هي يلام ولأ الله بن بيرال توانك كرين محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك ميدوم நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்றுத் தொடரில் தரணி போற்றும் தாபியின்களினுடைய சரித்திரத்தில் இன்றைய தினம் நூற்றி நாற்பத்தி நாலாவது தொடராக அல் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நீண்ட நெடுநாட்களாக நேயர்களால் எப்போது எப்போது என்று கேட்கப்பட்ட மிகப்பெரிய இமாம் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிகி அவர்கள் உலகத்திலே ஒரு சட்ட மேதையினுடைய சட்ட முடிவுகளை பின்பற்றி கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றி வாழுகிறார்கள் என்றால் அத்தகைய பெருமைக்குரிய இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் இந்த உம்மத்தினுடைய பிரயோஜனத்திற்காகவே கழிந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மார்க்க மேதையினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் அவர்கள் ஆற்றிய கல்வி பணிகள் அவர்கள் எதிர்கொண்ட சட்ட ஆய்வுகள் முடிவுகள் அவர்கள் வழங்கிய ஃபத்வாக்கள் ஆட்சியாளர்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட மோதல்கள் அவர்கள் செய்த வியாபாரம் அவர்களுக்கு பொது வாழ்வில் ஏற்பட்ட பல்வேறு சூழ்நிலைகள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் பேசுவதற்கு சிந்திப்பதற்கு நல்லதோர் சந்தர்ப்பம் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் நல்லடியார்களினுடைய வாக்கையும் வாழ்க்கையையும் தொடர்ந்து பேசவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கு தொஃபீக்கு செய்வானாக என்கிற நல்லதுவாவோடு தொடங்குகிறேன் மகத்தான இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களின் சொந்த பெயர் நொஹான் இபுனு சாபித் என்பதாகும் நொமான் இபுனு சாபித் என்கிற பெயரை விட அவர்களின் புனை பெயரான அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலீஹி என்பதே உலகம் முழுக்க பிரபலமாகிவிட்டது ஏறத்தாழ உலகம் முழுக்க வாழுகின்ற சுமார் நூற்றி எழுபது கோடி முஸ்லீம் மக்களில் பல கோடி பேர் பின்பற்றுகின்ற முதல் மதுகபாக ஹனஃபி மதுகபும் அதனுடைய சட்ட மேதையாக இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா அஹமத்துல்லாஹி அலிகி அவர்களும் இருக்கிறார்கள் நபிகள் சல்லாஹூ அலிகி வசல்லம் வஃாத்தாஹி குறைய எழுபது ஆண்டுகளில் பிறந்து விட்டார்கள் இமாமுல் ஆதம் அபுஹனிஃபார் அஹமத்துல்லா எனவே எனவேதான் இமாமுகளில் மூத்தவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களின் பிற பிறப்பு ஹிஜிரி என்பது இந்த உலகத்தில் தன்னுடைய தங்களுடைய ஆளுமைகளால் இந்த உலகத்தை கட்டி போட்ட நான்கு பெரும் இமாம்களில் முதல் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் ஹனஃபி மதுஹபி என்கிற அந்த சட்ட வரையறைகளை தொகுத்தளித்த மூதறிஞர் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் கூஃபாவிலே வளர்ந்து அங்கேயே வாழ்ந்த காரணத்தால் அபு ஹனீஃபத்துல் கூஃபி என்று இவர்களை சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் கூஃபாவிலே ஹிஜ்ரி எண்பதிலே பிறந்த இவர்கள் இவர்கள் பிறக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா கூஃபா நகரம் முழுக்க இன்றைய இராக்கை எல்லாம் உள்ளடக்கிய அன்றைய கூஃபா மார்க்க அறிஞர்களால் நிரம்பி வழிந்தது சட்ட மேதைகள் சந்து பொந்துகளிலெல்லாம் இருந்தார்கள் பள்ளிகள் தோறும் திருமறை தப்சீர்களின் வகுப்புகளும் ஹதீசுகளின் வகுப்புகளும் நடந்தது உலமாக்களுக்கு பஞ்சமில்லை இறை நேசர்களுக்கு பஞ்சமில்லை என்கிற அளவு ஒரு சொர்க்க பூமியாய் கூஃபா இருந்த காலத்தில்தான் இமாமுல்லாதம் அபுஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் பிறக்கிறார்கள் இளவயதிலிருந்தே பேராற்றல் பெற்றவர்களாய் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பணிக்காக இவர்களை தேர்ந்தெடுக்கிற போது அல்லாஹு எல்லா திறமைகளையும் கொடுத்தான் தாபியின்களில் முக்கியமானவர்கள் சஹாபாக்களை கண்ணாலே கண்டவர்களை ஈமானோடு கண்டவர்களை நாம் தாபியின்கள் என்கிறோம் இவர்கள் அனுசரதியாகுத்தாலான உட்பட ஏராளமான சஹாபாக்களை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் பல்வேறு ஆளுமைகளின் வரலாற்றை சியர் ஆலாமின் நுபலா என்கிற கிதாபிலே தொகுத்து தருகிற அல்லாமா தஹபீர் அஹமத்துல்லாஹி அலி அவர்களும் மிகப்பெரிய வரலாற்று விற்பன்னர் அல்லாமா இபுனு கதீர் ரஹமத்துல்லா அலி அவர்களும் சஹாபாக்களில் இளவயது சஹாபாக்களினுடைய முதுமை காலத்தில் அபுஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை சந்தித்து விட்டார்கள் என்று எழுதி தருகிறார்கள் இவர்கள் பசராவிலே அனுசிருதி அல்லாஹு அன்குவை சந்தித்தார்கள் அனுசரதி அல்லாஹு அன்கு முக்கிய சஹாபி இவர்கள் அல்லாமருக்கும் நிறைய சஹாபிகளை கூஃாவிலே அப்துல்லாஹிபின் அபி ஊஃபா ரதி அல்லாஹூ என்கிற சஹாபியை சந்தித்திருக்கிறார்கள் மதினாவிற்கு போன போது சஹலிபின்னு சஹதி சாஹதி ரதி அல்லாஹு தாலா அனுகு என்கிற சஹாபியை சந்தித்திருக்கின்றார்கள் இப்படி அபு துஃபைல் ஆமிர் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்களை மக்காவிலே வைத்து சந்தித்திருக்கிறார்கள் இப்படி ஏராளமான சஹாபாக்களை சந்தித்த பெருமைக்குரிய தாபி என்று இவர்களை சொல்லலாம் நாம் பல்வேறு வரலாற்று நூல்களை பார்க்கின்றோம் ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியும் எழுதுகிறார்கள் இவர்கள் இருபத்தி ரெண்டு சஹாபாக்களை சந்தித்தார்கள் என்று குறிப்பிருக்கிறது இருபத்தி ரெண்டு சஹாபாக்களை சந்தித்தார்கள் என்கிற குறிப்பை தாண்டி அல்லாம மஸ்ஜி ரஹமத்துல்லாஹே அவர்கள் தஹதீபுல் கமாலிலே ஒரு பதிவு இருக்கிறது இமாமுல் ஆதம் அபூஹனிவா ரஹமத்துல்லாஹே அவர்கள் மொத்தம் சந்தித்த சஹாபாக்கள் எழுபத்தி ரெண்டு பேர் இப்போ எழுபத்தி ரெண்டு சஹாபாக்களை நபிகளாரை கண்ணாலே கண்ட பாக்கியத்திற்குரிய சஹாபாக்களை தங்களின் கண்களால் காணும் பெற்ற பாக்கியத்திற்குரியவர்கள்தான் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இங்கே நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் அதாவது இவங்க பேரு நொழ்மான் நொல்மான் இனு சாபித் சாபித் என்பவருடைய மகன் நொழ்மான் ரஹமத்துல்லாஹி அலிகி ஆனால் இங்கே ஆச்சரியம் ஒன்று இருக்கிறது அபூ ஹனீஃபா என்கிற பெயரிலேயே பிரபலமாக இருக்கிறார்கள் ஆனால் ஹனீஃபான்னு அவங்களுக்கு எந்த குழந்தையும் இல்லை பொதுவாக வந்து குழந்தையுடைய ஃபாத்திமான்னு குழந்தை இருந்தால் அவங்க அத்தா பேர் அபு ஃபாத்திமா ஆயிஷான்னு குழந்தை இருந்தால் அவங்க அத்தா பேர் அபு ஆயிஷா அப்ப இவங்களுக்கு இந்த இமாமுக்கு வந்து ஹனீஃபான்னு குழந்தை இருந்திருந்தா தானே அபு ஹனீஃபான்னு வரணும் ஆனால் ஹனீஃபான்னு எந்த குழந்தையும் இல்லை ஆனாலும் அபு ஹனீஃபா ஹனீஃபாவின் தந்தை அப்படின்னே இது வந்து ரொம்ப பிரபலம் ஆயிருச்சு இது என்ன என்று கிதாபுகளிலே நாம் தேடி பார்க்கிற போது ஒரு சில கிதாபுகளில் பதில் கிடைத்தாலும் நான் இங்கே இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் கண்ணியத்திற்குரிய பிஎஸ்பி ஹதிரத் கபிலா அவர்கள் எங்களுக்கு ஓதி கொடுத்த பெருமேதை எல்லாத்தாலும் அவர்களுக்கு ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளை தருவானாக அப்போ அவர்களை சந்திக்க போகிற போதெல்லாம் ஏதாவது கல்வி சார்ந்த விஷயங்களை எங்களோடு அவர்கள் பேசுவது வழக்கம் குறிப்பாக உலமாக்களை சந்திக்கிற போது வெறுமனே குடும்ப நலன்களை மட்டும் விசாரித்து விட்டு போய்விடாமல் கிதாபுகளிலிருந்து ஏதாவது நுட்பமான செய்தியை சொல்லுகிற பழக்கம் அதிரத்தவர்களுக்கு எப்போதும் உண்டு கடைசியாக நாம் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த புத்தகத்தினுடைய வாழ்த்துறை வாங்குவதற்காக அதிரத்தவர்களின் துவாவை பெற்றுக் கொள்வதற்காக அந்த புத்தகத்தினுடைய முகப்பு பக்கத்தில் அதிருத்தவர்கள் கையெழுத்த வேண்டும் என்பதற்காக ஓதி ஓதிக்கொடுத்த அந்த ஆசானிடத்தில் போய் அமர்ந்து விஷயத்தை சொல்லி இந்த கிதாபை காட்டியபோது பேசிக் கொண்டே இருந்தபோது அதிருத்தவர்கள் ஒரு விஷயம் கேட்டார்கள் அபு ஹனீஃபா அபு ஹனீஃபான்னு சொல்கிறீங்களே அபு ஹனீஃபா இமாமுக்கு ஹனீஃபான்னு ஏதாவது குழந்தை இருந்ததா அவங்க பேரு நொழமானு ஹனீஃபானு குழந்தையே இல்லை பின்னப்படி ஹனீஃபாவின் தந்தைங்கிற பொருள்பட அபு ஹனீஃபான்னு சொல்கிறீங்களே என்று எங்களிடத்திலே நாங்கள் உலமாக்கள் சென்றிருந்தவர்களிடத்தில் கேட்டுவிட்டு அதிர்த்தவர்களே பதிலும் சொன்னார்கள் ஹனீஃபா என்பது குழந்தையை வைத்து சூட்டப்பட்ட பெயர் அல்ல ஹனீஃபா என்கிற பெயரிலே அவர்களுக்கு மக்கள் இல்லை ஆனால் அங்கே ஒரு வார்த்தை போயிருக்கிறது அபு மில்லத்தின் ஹனீஃபா என்று அந்த இடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது குர்ஆனில் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா என்று சொல்லுகிறான் இது வந்து தூய்மையான சமுதாயம் அபு ஹனீஃபா என்றால் அபுல் மில்லத்தில் ஹனீஃபா என்று பொருள் தூய்மையான சமுதாயத்தின் தந்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் தகப்பனார் என்கிற பொருளிலே அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹிக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டது என்று நான் இந்தந்த கிதாபுகளிலே பார்த்தேன் என்று அதிரத்தவர்கள் இந்த வயதிலேயும் தங்களினுடைய நினைவு மாறாமல் தெளிவாக எங்களுக்கு சொன்ன விஷயத்தை நான் அபுஹனீஃபா ரஹமுத்துல்லாஹி அலிகி அவர்களினுடைய பெயர் காரணத்தில் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஆக நொமான் என்பது பெயராக இருந்தாலும் தூய்மையான சமுதாயத்தினுடைய தந்தை என்கிற பொருளில்தான் அபுஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களினுடைய பெயர் அவ்வாறு அழைக்கப்படுகிறது ஹதரத் அபுஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இவர்களுடைய பூர்வீகம் என்ன என்பதில் லேசான கருத்து வேறுபாடு வரலாற்று உண்டு அதாவது இவங்க அரபியா இவங்க பாரசீகரா ஃபாரசியுல் அசலா அரபியுல் அசலா என்பதிலே லேசான கருத்து வேறுபாடு யாரோ ஒன்று இரண்டு வரலாற்று ஆசிரியர்கள் இவர்கள் பூர்வீகம் இவர்களுடைய தந்தை பாட்டனார் பூட்டனார் என்றெல்லாம் வருகிற போது இவர்கள் பாரசீகர்களாக இருக்கலாம் என்று எழுதி வைத்திருக்கிற கருத்தை தொண்ணூறு சதவீத மார்க் அறிஞர்கள் ஏற்கவில்லை காரணம் இவர்கள் பியூராக இவர்கள் அரபி வம்சத்தைச் சார்ந்தவர்கள் அரபியாகவே தான் இவர்களுடைய தந்தை பாட்டனார் போன்றவர்களெல்லாம் அறியப்பட்டிருக்கிறார்கள் அபு ஹனிஃபத்துன் ரஹ்மான் ரமத்துல்லாஹி அவர்களினுடைய அவர்கள் அரபியின் அசல் என்பதை பற்றிய தனி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் மிக பிரபலமான நாஜி மாருஃப் என்பவர் ஒரு தனி கிதாபையே எழுதியிருக்கிறார் அந்த கிதாபிலே இமாமுல்லாலும் ஹனீஃபா அஹமத்துல்லாஹி அலீஹியினுடைய தொடர் போய் அரபிலே எப்படி முடிகிறது அவர் அரபியைத்தான் அசலாக கொண்டவர் அவர் பியூர் அரபி அவர் அந்நியர் அல்ல அல்ல ரோமர் அல்ல அவர் அடிமை வம்சமல்ல அவர் பியூர் அரபி என்பதை நிரூபித்து அந்த நாஜி மாருஃப் அவர்கள் எழுதிய கிதாபுக்கு பேர் அரூபத்துல் இமாம் அபு ஹனீஃபத்தின் அபூஹனீஃபா அபு ஹனீஃபா இமாம் அரபியானதற்கான சான்று என்றே அந்த கிதாபிற்கு பெயர் அதிலே அவர்கள் இவர்களுடைய வழி தொடர்களை முழுக்க முழுக்க ஒவ்வொரு தந்தைய பாட்டனாரை பற்றியெல்லாம் தனித்தனியாக ஆராய்ந்து அவர்கள் எல்லாரும் அரபி வம்சத்தில் சேருகிறார்கள் என்பதை அங்கே நிரூபித்திருப்பதை பார்க்கிறோம் அற்புதமான நல்லடியார்களினுடைய குடும்பத்தினுடைய வார்ப்பாக திகழ்ந்தவர்கள் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலீஹி தகப்பனாரும் வியாபாரி பாட்டனாரும் வியாபாரி அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுடைய தகப்பனார் சாபித் அவர்கள் பெரிய வியாபாரி அந்த காலத்தில் துணி வியாபாரம் பட்டு துணி வியாபாரம் இதில் ரொம்ப பிரபலமாக வாழ்ந்தவர்கள் ரெண்டு பேருமே இவர்களும் அந்த வரிசையில் தந்தை வழியில் வியாபாரத்தை தொடர வேண்டிய சூழ்நிலையிலேயும் இவர்கள் எல்முகளிலே மிக ஈடுபாடு கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இவர்கள் நீண்ட காலம் சுமார் பதினெட்டு வருஷ காலம் இவர்கள் பற்றி பிடித்து ஒரே ஒரு உஸ்தாதிடம் எறத்தால எல்லாவற்றையும் கற்றார்கள் அந்த உஸ்தாதிற்குத்தான் ஹம்மா திபின் அபி சலமா என்று பெயர் இன்றைக்கும் நாடு முழுக்க பல்வேறு அடியார்கள் ஹம்மாத் என்கிற பெயர்களை தாங்கி சுற்றி வருகிறார்கள் ஹம்மாது அபுஹனிஃபார் அஹமதுல்லாஹி அலீஹி அவர்களை உருவாக்கிய அவர்களை வார்த்தெடுத்த அவர்களுக்கு தங்கள் கல்வியை எல்லாம் புகட்டி உலகத்திற்கு அர்ப்பணித்த ஆசிரியர் தந்தைக்குத்தான் ஹம்மாத் என்று பெயர் அபுஹனிஃபார் அஹமதுல்லாஹி தாலா அலீகி அவர்கள் ஹம்மாத் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகுதான் அவர்களுடைய பொறுப்பிலே வந்து அமர்ந்து கல்வி பணியிலே தங்களை பேராசிரியராக தொடர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் வாருங்கள் கொண்டிருந்தோம் அல்லவா இவர்களுடைய தந்தை நொமான் இபுனு சாபித் அபுனிபார் அஹமதுல்லாஹி அலிகினுடைய தந்தை சாபித் இயற்கையிலேயே பணக்கார குடும்பம் ஏழை அல்ல கானம் இந்நகலில் எஸ்ஆர் இவல்ஹினா என்று எழுதுகிறார்கள் மிகப்பெரிய செல்வச் செழிப்பிலே இருந்தார்கள் அழகான இஸ்லாமிய பின்னணி உள்ள இஸ்லாமிய சூழல் உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்தவர்கள் இவங்களுடைய தகப்பனார் அபுவனிஃபார் அஹமத்துல்லாஹி அலிகுடைய தாத்தா அபுஹனிஃபார் அஹமதுல்லாஹியுடைய தகப்பனாரை கையில் வச்சுக்கிட்டு குழந்தையா இருந்தப்போ அலிரதியல்லாஹுவன்குவை சந்திக்கிறார்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும் அபூஹனிஃபார் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுடைய தகப்பனார் குழந்தையா இருக்கிறப்போ அலிரதியல்லாஹு வன்குவை சந்தித்து துவா செய்யுங்க என் பைய சாபித்து இவருக்கு துவா செய்யுங்கன்னு அலிருதி அல்லான்னுட்டு கேட்குறாங்க அலிறுதி அல்லாஹுத்தாலா அன்கு பார்த்த உடனே அலிருதி அல்லாஹூ அன்கு இந்த குழந்தைக்கு பரக்கத்துக்காக துவா செய்தார்கள் அல்லாஹும பாரிக் லகு துர்ரியதி யா இந்த குழந்தைக்கும் இதோட சந்ததிகளையும் நீ பரக்கத்து செய்யி என்று அலிருதி அல்லாஹு அன்பு கேட்ட துவா தான் அபுவனிபா இமாமினுடைய தந்தைக்கும் பறக்கத்தானது அவர்களின் சந்ததியிலே பரக்கத் என்பது அபுவனிபா ரஹமத்துல்லாஹே அலிகி உண்மையாகவே மிகப்பெரிய பறக்கத்திற்கு சொந்தக்காரர் இன்றளவும் உலகத்தின் ஃபிக் சட்டங்களை பின்பற்றி தொழக்கூடிய ஆயிரம் ஆயிரம் பேர்களினுடைய தொழுகைகளில் ஒரு சின்ன சதவீத அளவு நன்மையாவது இமாம் அபுவனிபா ரஹமத்துல்லா அலிக்கு போய்க் கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு இமாம் ஷாஃபி அஹமதுல்லாஹி அலிக்கு சொல்லுகிறார்கள் உலகத்திலே ஃபிகுடைய விஷயத்தில் மார்க்க சட்ட விஷயத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அபுவனிஃபா இமாமின் குடும்பம் அப்ப இந்த இந்த ஃபிக்கு என்கிற குடும்பத்திற்கு தலைவர் யார் தெரியுமா அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது யாரு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி மிகப்பெரிய கல்வி கடல்கள் எல்லாம் ஒப்புக்கொண்ட பெருமேதையாக இருக்கிற அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இந்த ஃபிக்குகின் மூலமாக சட்டங்களின் மூலமாக உலகத்திலே யாருக்குமே தெரியாமல் எல்லாருடைய வீடுகளுக்குள்ளேயும் குறிப்பாக தொழுகையாடிகள் அத்தனை பேரினுடைய செயல்பாடுகளுக்குள்ளேயும் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம் எனவே தந்தை சாபித்தவர்கள் அழகிய முஸ்லிமாய் வாழ்ந்த போது ஒரு இஸ்லாமிய சூழலில் அந்த குடும்பத்தில் வாழும் நிலை அந்த சூழல் இவர்களுக்கு ஏற்பட்டது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களுக்கு பெரிய வியாபாரி தந்தை வழியில் இவரும் சந்தையில் வியாபாரம் செய்கிறவர் வியாபாரங்கள் பல லட்சங்களில் கோடிகளில் மிகப்பெரிய பணக்காரர் அல்லவா அப்போ இவர்கள் இப்படி வியாபாரியாக இருந்தவர்கள் எப்போது கல்விக்கு திரும்பினார்கள் எப்போ இல்மு படிக்க ஆரம்பிச்சாங்க எப்போ இவர்கள் இப்படி சட்டமேதையாக மாறுவதற்கு தன்னை அவர்கள் தகவமைத்து கொண்டார்கள் என்று நாம் வரலாற்றை தேடி பார்க்கிற போது அவர்களே சொல்லுவதாக இருக்கிறது அபுகனிஃபார் அஹமத்துல்லாஹே அலிகி அவர்களுடைய புகழ் குறித்து அவர்களுடைய வரலாறுகளை குறித்து எழுதப்பட்ட நூற்றுக்கணக்கான நூல்கள் அதில் அபுஹனிஃபார் ரஹமுத்துல்லாஹே அலிகி சொல்லுவதாக பதிவாயிருக்கிறது நான் ஒரு நாள் இமாம் ஷாபியை கடந்து போனேன் இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அலி உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய தாபியின்கள் ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான சஹாபாக்களிடம் மண்டியிட்டு பாடம் படித்த இமாம் ஷாபி ஒரு வகையில் இமாம் அபுவனிஃபார் ரஹமதுல்லா அலிக்கும் உஸ்தாது இமாம் ஷாபீர் அஹமத்துள்ளாஹி அலிக்கு நாம் இதுக்கு முன்னாடி தொடர்களில் தாபீன்கள் வரலாறுல இமாம் ஷாபீர் ரஹமத்துல்லா அலியுடைய வரலாறு நாம் பார்த்தோம் பல்வேறு நகைச்சுவைகளோடு கூடிய வரலாறு அது ஹைர் இமாம் ஷாபீர் அஹமத்துல்லா அலிகை நான் கடந்து போகிறேன் அப்போ இமாம் ஷாபீர் அஹமத்துல்லா அலிகி உட்காந்துருந்தாங்க என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்க இலாமன் தஹ்தலீஃப் ஆமாம் நீ யார்கிட்ட போயிட்டு வர்ற எங்கே போயிட்டு வர்ற அடிக்கடி எங்கே போகிற அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் குல்து அஹ்தல் இவ் இல்லை சூக் நான் அடிக்கடி கடைவீதிக்கு தான் போயிட்டு வந்துட்டு அப்படின்னு அப்போ உடனே ஷாபிர் அம்துல்லா அலி கேட்டாங்க ல அனைத்து பி சூக் அனைத்து இஃதிலாஃபை இல்லை உலமா நான் நீ கடைவீதிக்கு போகிறத பற்றி கேட்கல நீ எந்த மார்க் அறிஞர்கிட்ட போய் கல்வி படிக்கிறதுக்காக போயிட்டு போயிட்டு வர்ற யாராவது கல்வியை தேடி போவார்கள் அல்லவா அந்த மாதிரி நீ யார்கிட்ட போகிற ஃப குல்து ஆனால் கலீலுல் இஃத்திலாஃப் நான் உலமாக்கள்கிட்ட அப்படி போகிறது ரொம்ப கம்மி என் தந்தை வழியில் பாட்டனார் வழியில் ஒரு மிகப்பெரிய வியாபார பொறுப்பில் நான் இருக்கிறேன் அதனால் நான் அப்படி போகிறதில்ல உலமாக்கள்கிட்ட போய் கல்வி படிக்கலைன்னு சொன்னேன் அப்போ இம்மாம் ஷாபிர் அமதுல்லா அலி எனக்கு சொன்னாங்க தயவு செய்து அசட்டையாக விட்டுறாத உனக்குள்ள ஒரு ஆற்றல் இருப்பது எனக்கு தெரிகிறது உனக்குள்ளே ஒரு அசைவும் ஒரு இயக்கமும் ஒரு விழிப்புணர்வும் இருப்பது எனக்கு தெரிகிறது நீ தயவுசெய்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி எனக்கு இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அலி உபதேசம் செ செஞ்சாங்க அப்போ இல சூக் அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் என்னுடைய உள்ளத்தில் ஷாபியினுடைய வார்த்தை பதிவாயிருச்சு அல்லா உனக்குள்ள ஏதோ உன்னை வச்சிருக்கான் ஒரு திறமையை அசட்டையாக இருந்து வீணாக்கிற வேணான்னு சொன்ன வார்த்தை என் உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கம் நான் கடைவீதிக்கு போவதை குறைத்து கொண்டேன் மார்க்க அறிஞர்களிடத்திலே போவதை அதிகமாக்கினேன் உடனடியாக இளிமை படிப்பதற்கு ஆரம்பித்தேன் அல்லாஹு தாலா ஷாபியின் வார்த்தையால் அவருடைய சொல்லால் எனக்கு அல்லாஹு தாலா பிரயோஜனத்தை கொடுத்தான் என்று அபு ஹனீஃபா ரமத்துல்லா அலிகி சொல்லுவதாக முஹம்மது அபூ ஒரு எழுதி இருக்கிற ஒரு கித்தாப் ஹனீஃபானே அந்த கிதாபுக்கு பேர் ரஹத்துல்லா அலிகி அதிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி கல்வியை நோக்கி திரும்பியவர் அல்ல சில பேர்த்த கல்விக்கு தேர்ந்தெடுத்துட்டான்னா வயசு வரம்பெல்லாம் இல்லை எக்கச்சக்கமாக திடீர்னு அள்ளி கொட்டி கொடுத்துருவான் ஆக சின்ன வயசில் முழு குரானையும் மனப்பாடம் பண்ணி முடித்தாங்க சபகாரிகள் என்று சொல்லக்கூடிய பிரபலமான ஏழு காரிகளில் ஆசிம் ரஹமத்துல்லாஹி அலீஹினுடைய கிராத்து முறை பிரகாரம் முழு குரானையும் தஜ்வீது சட்டங்களோடு கராத்து காரிகளுடைய சட்டங்களோடு முழு குரானையும் மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டாங்க அந்த சிட்டிங் முடிஞ்சால் அடுத்தது ஹதீசு கலைக்கு போய்விட்டார்கள் அல்லாஹு அக்பர் ஹதீசுகளில் இருந்து ஏராளமான இல்மை வாங்கி படித்து கரை தேண்டியதற்கு பின்னால் அடுத்த சிட்டிங் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அன்றைய கூஃபா நீங்கள் எந்த துறைக்கு மார்க்கறிஞர்களை தேடினாலும் அந்த துறையிலே கரை கண்ட பெரும் பெரும் ஜாம்பவான்கள் அன்றைக்கு இருந்தார்கள் போய் ஒகதிரம் என நஹபி வல் அதபி வஷார் அரபு இலக்கணம் இலக்கியம் கவிதை இந்த மூனையும் படிக்கிறதுக்காக வேண்டி போய் கொஞ்ச காலம் உட்காந்து அதை பூரா படுத்து முடிச்சிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் பல்வேறுபட்ட வழிகட்ட கூட்டங்களோடு விவாதம் செய்வது எப்படி என்று சொல்லி எல்முல் முனாதரா என்று சொல்லுவார்கள் விவாதக்கலை அதுக்காக சில ஆலிம்கள்ட்ட போய் உட்கார்ந்து அகிதா ரீதியாக கொள்கை ரீதியாக கொள்கையிலே முரண்படக்கூடியவர்களிடத்தில் அழகிய விவாதங்கள் செய்வது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் காலம் பூரா படித்து முடித்தாங்க அவங்களே சொல்கிறாங்க நான் இதுக்காக அதாவது கொள்கை முரண்பட்டவர்களோடு முனாதரா என்கிற விவாதம் செய்கிற அந்த இது வந்து கூஃபாவை விட அன்னைக்கு அதிகமாக இருந்துச்சு அதனால் நான் வந்து பசராவனுடைய ஆலிம்கள்கிட்ட போய் உட்காந்து இந்த விவாதக்களையும் நான் படித்தேன் சமயங்களில் ஒன்று ரெண்டு பேர்த்திட்ட படிக்கலான்ட்டு போவேன் ஆனால் போனால் என்ன ஆகும்னு சொன்னால் பசராவில் சமயத்தில் ஒரு வருஷம் நான் தங்குற மாதிரி ஆயிருக்குது நான் ஒரு வருடம் ஒரு ஆண்டு காலம் பாத்திலான அசத்தியமான கொள்கை உடையவர்களோடு விவாதம் செய்வதை பற்றி நான் போய் பசராவிலே ஒரு ஆண்டு காலம் படித்திருக்கின்றேன் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க அதாவது ஃபிக் என்கிற டிபார்ட்மெண்ட் சட்டக்கலை அல்லாஹ் அக்பர் அதில் வந்து உள்ள பூந்தவங்க ரொம்ப டெப்த்தாக ஆழமாக இறங்கிட்டாங்க எதுலேயுமே அப்படி இறங்கலை சட்டத்தில் அதை ஆய்வு செய்வதிலே அதன் மூலக்கூறுகளிலே அதை பிரித்தெடுப்பதிலே அதில் சரி காணுவதிலே ரொம்ப ஆழமாக இறங்கினார்கள் எந்த அளவுக்குன்னா உலகத்தில் இவ்வளவு ஆழமாக சட்டங்களை அணுகிய பெருமக்களில் குர்ஆன் ஹதீசனுடைய அடிப்படையில் அறிவார்ந்து சிந்தித்து சட்டங்களை எடுத்ததில் இமாமுல் விஞ்சி ஆள் கிடையாத உலகத்தில் அவர்கள் முதல் மனிதர் முழுமையான மனிதர் இந்த விஷயத்தில் அந்த ஃபிரையும் அவர்கள் இறங்கிவிட்டார்கள் ஏற்கனவே கூஃபா வகானத்தில் கூஃபத்து மௌத்தினல் ஃபொகோஹா இவ ஆகும் சட்ட மேதைகளின் கூடாரம் என்று கூஃபாவுக்கு பெயர் அதில் இருந்து இமாமுல் ஆதம் அபு அனிஃபா ரமத்துல்லாஹி அலிக்கு வெளியே வருகிறார்கள் பசராவில் போய் வருஷ கணக்கில் முனாதரா என்கிற விவாதக்களை படித்த காரணத்தால் கடவுள் இல்லை என்றவர்களோடு விவாதம் யூதர்களோடு விவாதம் கிறிஸ்தவர்களோடு விவாதம் நெருப்பை வணங்குபவர்களோடு விவாதம் என்று பல்தரப்பட்டு மக்களிடத்தில் இவர்கள் விவாதம் செய்திருக்கிற காரணத்தால் ஒரு பெயர் கூட இப்படி உண்டு இவர்கள் இமாமுல் முனாதரின் விவாதம் செய்பவர்களுக்கான தலைவர் என்று கூட இவர்களுக்கு பெயருண்டு நான் சுருக்கமாய் சொல்ல வருவது அல்லாஹு அக்பர் இந்த துறை அந்த துறை என்றில்லாமல் எல்லா துறைகளிலும் கொட்டி குவித்த இல்முகள் அல்லாஹ் கொடுத்து விட்டான் யாராவது நல்ல உஸ்தாது தான் இப்படி மேலே வர முடியும் இவர்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு அல்லாமா ஹம்மாத் ரஹமத்துல்லாஹி அலேஹி மீண்டும் மீண்டும் நினைவில் வைக்கத்தக்க பெயர் ஹம்மாத் ஹிஜிரி நூற்றி இருபதில் வஃத் ஆகிறார் வஃாத் ஆகிற வரைக்கும் விடலை யாரை அம்மாத் ரஹமத்துல்லா அலி கிட்டத்தட்ட அவர்கள் வஃத் ஆகிற போது அபு அபூஹனிஃபா ரஹமுத்துல்லா அலிக்கு வயசு நாற்பது அல்லது நாற்பது சில்லற என்று இருக்கிறது மனாக்கிபுல் இமாமில் ஆலம் அபூஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி என்று சொல்லி அல்லாமத் ஹபீர் ரஹத்துல்லா அலி ஒரு கித்தாப் எழுதியிருக்காங்க இமாமுல் ஆலமுடைய சிறப்புகள் அதில் இவர்களின் கல்வி சார்ந்த இந்த செய்தி எல்லாம் வருது அவங்களே சொல்கிறாங்க அபனிபார் அம்துல்லாலி என்னென்னா நான் ஹம்மாது உஸ்தாது ஹம்மாதவர்களிடத்துல நான் ஒரு பத்தாண்டு காலம் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் பத்து வருஷம் படித்து முடிச்சுட்டோம் நிறைய இல்மு தெரிஞ்சிட்டோங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் அப்போ நானாக என்ன நினச்சேன்னா போதும் நாம் இனி ஹம்மாதுட்டு இருந்து விளக்கிடலாம் அம் அப்துல்லாளி இருந்து விளக்கிடலான்னு முடிவு பண்ணி அதை சொல்லலான்ட்டு போகிறேன் ஒரு நைட்டு உட்காந்துருக்குறோம் பாடம் நடந்துகிட்ருக்குது அம்மாது ரஹமத்துல்லா அலி பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க ராத்திரி நேரம் இப்போ இந்த பாடம் முடிஞ்சது பிறகு தான் என்னுடைய அறிவிப்பை நான் சொல்ல போகிறேன் என்னென்னு போதும் நான் பத்து வருஷம் படிச்சுட்டேன் என்னுடைய குடும்ப தொழிலான ஜவுளி தொழிலை நான் திரும்ப போய் வேகமாக அதை கையில் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது அதை பார்த்துக்கிட்டே நான் மக்களுக்கான பணிகளை செய்கிறேன் ஓதனது போதும்னு சொல்ல போகிறாங்க எப்போ பத்து வருஷம் படித்ததுக்கப்புறம் அந்த நைட்டு அவங்க பாடம் நடத்திட்டுருக்கிறப்போ அந்த ஹம்மாது உஸ்தாதுக்கு ஒரு அவசர செய்தி வருது இறப்பு செய்தி என்னன்னா பசராவில் உள்ள இவங்க சொந்தக்காரங்க யார் உஸ்தாத் அம்மாது ரஹமத்துல்லாருடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் மவுத்தாயிட்டார் அந்த சொந்தக்காரரோடு நிறைய காசு பணமெல்லாம் சொத்து விட்டுட்டு போயிருக்கிறாரு எந்த வாரிசும் இல்லை தூரத்து சொந்த வழி பிரகாரம் இந்த உஸ்தாது அம்மாது தான் இப்போ வாரிசு ஆகிறார் அப்போ என்ன தகவல் வருதுன்னா பசராவில் இருக்கிற உங்களுடைய சொந்தக்காரர் மௌத்தா போயிட்டார் அவர் பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு போயிருக்கிறார் வாரிசுகள் யாரும் இல்லாததால் நீங்கள் தான் வாரிசாகிறீர்கள் எனவே நேரடி வாரிசாக இருக்கிற நீங்கள் உடனடியாக வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சு உங்கள் சொத்துக்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறது அந்த செய்தி வந்த உடனே இவங்க எங்கே சொல்றது நான் பத்து வருஷம் ஆச்சு முடிச்சுக்க போகிறேன்னு சொல்லலான்ட்டு இருந்தாங்கள்ல அதுக்குள்ளே இப்போ அவங்க வர பசராவுக்கு கிளம்புற மாதிரி ஒரு செய்தி ஆச்சு அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த உஸ்தாத் ஹம்மாத் கூப்பிட்டாங்க நொமான் பவானி பாரம் திலாளி கூப்பிட்டு என் இடத்துல நீ உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டே இரு மக்களுக்கான மசாயில்களை எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இரு ஃபத்துவா கொடுத்துக்கிட்டே இரு நான் பசரா போயிட்டு திரும்பி வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க போனிஃபாரம் திரு சொல்கிறாங்க என்னை அவங்க இடத்துல உட்கார வச்சுட்டு நான் உட்காந்தா ஏகப்பட்ட மசாயில் வருது என்கிட்ட கேட்குறாங்க வாழ்க்கையில் இதுவரையும் நான் அந்த எல்லாம் கேட்டதே இல்லை அந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னடா ஒம்பா போச்சு சரி நமக்கு தெரிஞ்ச வரையும் பதில் சொல்லுவோன்னு கேட்குற மசாலுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன் கூடவே நான் குறித்து வச்சுக்கிட்டேன் இன்னும் கேள்வி என்கிட்ட கேட்டாங்க நான் இன்ன பதில் சொன்னேன் அப்படின்னு குறித்து வச்சுக்கிட்டேன் இப்படியே போச்சு அவர் போயிட்டு திரும்பி வர்ற வரையும் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்ருந்தேன் கரெக்டாக அவர் திரும்பி வந்தார் அறுபது மசாயிலுக்கு நான் பதில் சொல்லி முடிச்சுருக்கேன் அறுபது மசாயிலையும் நான் எழுதி வச்சுருக்கேன் பூராத்தையும் எழுதி வச்சுருக்கேன் அப்போ உஸ்தாது வந்த உடனே அம்மாதிராமத்தில் அழிக்கிட்டேன் நான் எடுத்து காட்டினேன் இந்தாங்க நான் வந்து ஃபத்துவா கொடுத்த மசாலா இதெல்லாம் அறுபது மசாலா பார்த்துட்டு அந்த அறுபதில் பார்த்துக்கிட்டே வந்தவங்க அபனி பராமதி சொல்கிறாங்க நாற்பது பதிலை நீ கொடுத்தது ரைட்டு 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 ரைட்டுன்னு சொன்னாங்க ஒரு இருபது மசாயில் தவறுன்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமாக போச்சு அப்போ தான் முடிவு பண்ண பத்து வருஷம் ஓதனதெல்லாம் பத்தாது நாம் இவர்கிட்ட இதோட முடிச்சுக்கலான்னு நம்ம நினைக்க போனோம்ல அது தப்பு அறுபது மசாயில் சொல்லியிருக்கோம் நாற்பது ரைட்டாக இருக்குது இருபது தப்பாக இருக்குன்னா ஒன்று தெரியுது இந்த உஸ்தாது மௌத்தா போகிற வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம நகரக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்து நான் வந்து போதும்னு சொல்லலான்ட்டு இருந்தேன்ல அந்த மனசை நான் மாற்றிக்கிட்டு அம்மாது ரஹத்துல்லா கூடவே இருந்துடுறதுன்னு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறமும் கூட இருந்தேன் மொத்தம் என்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் நான் அம்மாது உஸ்தாதை வந்து கைப்பிடிக்க ஆரம்பித்தேன் நாற்பதாவது வயசில் என்னுடைய நாற்பதாவது வயசில் அவங்க மவுத்தானாங்க ஹிஜ்ரி நூற்றி இருபது அப்படின்னா என்ன அர்த்தம் பதினெட்டு வருஷம் ஒரு உஸ்தாத் அல்லாஹ் அக்பர் அந்த உஸ்தாத் அவ்வளவு ஞானங்களையும் செதுக்கி செதுக்கி மிக நேர்த்தியாக இவர்களுக்கு சொல்லி கொடுத்து இவர்களை உருவாக்கினார்கள் இமாமுல் ஆதம் அபு ஹனிஃபார் அஹமத்துல்லாஹி எங்கு சஹாபாக்கள் இருந்தாலும் தேடி பிடித்து போய்விடுவார்கள் நாம் ஆரம்பத்தில் சொன்னோம்லவா தகதீபுல் கமால்ல இருக்குதுன்னு எழுபத்தி ரெண்டு சஹாபிகளை சந்தித்ததாய் இருபத்தி ரெண்டு சஹாபிகளோடு அதிகம் சந்தித்ததாய் குறிப்பாக அனுசிருதி உட்பட சஹாபாக்களை கண்ணாலே காணுகிற பாக்கியத்தை பெற்ற எந்த பெருமகனும் இந்த மண்ணில் சாதாரணமானவர்களாக சொல்ல முடியாது தாபியின்களிலே மூத்தவர்கள் யாரை பார்த்தாலும் போய் போய் தேடி பிடித்து அவர்களிடத்திலே அவர்கள் உட்கார்ந்து எப்படியாவது இன்மை கற்றுக்கொடு கொள்ளுவதிலே மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார்கள் ஹதரத் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி இதுவெல்லாம் இப்போது நாம் பார்த்தது அபுகனிவார் அமதுல்லாஹி அலிகிய அவர்களின் பெயர் மற்றும் பெயர் காரணம் அவர்களுடைய தந்தை மற்றும் பாட்டனார் இவர்கள் அரபியா பாரசீகரா என்கிற விஷயம் அபுவனிபா ரஹமத்துல்ல அலி வியாபாரத்திலிருந்து இருந்து எப்படி கல்விக்கு திரும்பினார்கள் என்கிற விஷயம் கல்விக்கு திரும்பியவர் என்னென்னவெல்லாம் படித்தார் எந்த உஸ்தாதிடம் என்கிற விஷயம் பார்த்திருக்கிறோம் இனி இது சற்று நீண்டு செல்லும் தொடர் வாருங்கள் அடுத்தடுத்த தொடர்களில் நாம் இமாமுல்லாதம் அபுவனிஃபா ரஹமத்துல்லாலியுடைய வியாபாரத்தை பார்க்க வேண்டும் அவர்களுடைய வியாபாரத்திலே இருக்கிற நேர்மை பல்வேறு சூழ்நிலைகள் அதற்கு பிறகு ஆட்சியாளர்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட மோதல் பார்க்க வேண்டும் சட்டத்தை இயற்றுவதில் அவர்கள் கையாண்ட நுணுக்கங்களை பார்க்க வேண்டும் இவர்கள் இறந்து போனதற்கு பின்னாலும் கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மங்கா புகழுக்குரிய அவர்களுடைய வாழ்வில் இரையச்சத்தின் பல்வேறு பகுதிகளை பார்க்க வேண்டும் இன்றளவும் கூட ஒரு ஒரு நீடு புகழ் பட கோோடிக்கணக்கான மக்களின் நாவுகளிலும் உள்ளங்களிலும் உச்சரிக்கப்படுகிற ஏந்தி நிற்கிற இமாமுல் ஆலம் அபுஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலீஹி என்ற மகானை விரிவாக அடுத்தடுத்த வாரங்களிலே தெரிந்து கொள்ளுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுஜல்ல ஷானுகு தாலா இதுபோன்ற மிகப்பெரிய மார்க்க மேதைகளின் துவாவுக்குரியவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அமீன் வாஹ்ரு அவானா நிலமதுல்லாஹி ரப்பிள் ஆலமீன் அன்பிற்குரியவர்களே சில நிமிடங்களில் ஒரு சிறிய காணொலி உங்களுடைய கவனத்திற்காக வேண்டி ஒரு சில வினாடிகளிலே மீண்டும் இந்த தலைப்பு அல்லாமல் வேறு செய்தியாக தருகிறேன் இன்ஷா அல்லா கவனியுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து